ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி ப்ளஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் அண்ட் எல்லாேருமே கட்டாயமாக சாப்பிடக்கூடிய ஒரு ரெசிபி தான் இப்போ வாங்க அந்த ரெசிபி என்னென்னு பார்க்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து கார்லிக் கிரேவி தான் அதாவது பூண்டு குழம்பு இந்த பூண்டு குழம்புன்றது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்ச ஒரு குழம்பு தான் புதுசாக நான் சொல்கிறதுக்குலாம் ஒன்றுமே க கிடையாது ஆனால் வந்து இந்த நிறைய பேர் சாப்பிடவே மாட்டாங்க இந்த பூண்டுன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த பூண்டு வந்து சாப்பிட்டா வந்து கேஸ்ட்ரிக் பிரச்சனை வரும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு இது இருக்குது எல்லாருக்கிட்டையுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து கிட்ட நிறையவே இருக்குது அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பூண்டை வந்து சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுவாங்க பட் உண்மை என்னென்னா இந்த தான் வந்து நம்ம கேஸ்ட்ரிக் பிரச்சனை வந்து வராது நம்மளோட உடம்புல இருக்கிற டாக்ஸிஸ் எல்லாத்தையும் வந்து வெளியேறக்கூடிய சக்தி இருக்கிற ஒரு இன்கிரீடியன்ட் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது பூண்டு மட்டும்தான் அந்தளவுக்கு பூண்டில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது வயசானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி ஒரு நாலஞ்சு பூண்டு சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அவங்க மென்று சாப்பிட்டாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வாயு தொல்லையே வரவே வரா வாயு வலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இந்த மூட்டு வலி வர்றது அப்புறம் வந்து இந்த முதுகு வலி வர்றது இந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா வந்து வாயு தொல்லையாலும் சில பேருக்கு வரும் ஸோ அதை வந்து ரொம்ப நல்லாவே க்யூர் பண்ணி கொடுக்கும் இது சின்ன குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோல்டாக இருக்கிற டைமில் வந்து இதை கூட வந்து காசு இதோட தண்ணியை வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி டீனேஜர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது அந்தளவுக்கு வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பூண்டை வந்து நீங்கள் ஃபுட்டில் எடுத்துக்கிறதால உங்களோட உடம்பும் நல்லாயிருக்கும் உங்களோட முகமும் நல்லாயிருக்கும் இன்னைக்கு நான் பண்ண போகிறேன் இந்த பூண்டு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன் இந்த மசாலா அரைச்சி பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க மசாலா அரைச்சும் பண்ணலாம் பட் எனக்கு தெரிஞ்ச வந்து நான் அந்தளவுக்கு எஃபர்ட் எடுக்க மாட்டேன் ஒரு குழம்பு செய் அந்தளவுக்கு எஃபர்ட் எடுக்க வேண்டிய ஒரு குழம்பே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு தான் இது அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட இந்த குழம்பு நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்ய போகிறேன் அப்படிங்கிறதான் எங்களுக்கு காட்ட போகிறேன் நான் இப்போ வாங்க நம்ம வந்து வேகமாக இந்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இப்போ இந்த பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சீரகம் கடுகு உளுந்து அப்புறம் வந்து வெந்தயம் எடுத்திருக்கேன் இது கூட வந்து நம்ம கரோப்பிலையும் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து நான் எடுத்துருக்கேன் நான் இதுக்கடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா வந்து பூண்டு தான் ஆட் பண்ண போகிறோம் நான் இன்றைக்கி வந்து மூணு பெரிய பெரிய பல்லு உள்ள பூண்டு வந்து நான் எடுத்திருக்கேன் எங்கள் ரெண்டு பேருக்கு இது போதும் உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்காங்க இல்லை ஆறு பேர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஆனால் அந்த பூண்டு குழம்புல பூண்டு கொஞ்சம் நிறையவே இருக்கணும் அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் வந்து சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் எடுத்துருக்கேன் நானு கூட வந்து கொஞ்சம் தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி வந்து நாலு சின்ன சின்ன தக்காளி எடுத்திருக்கேன் இதுக்கு தக்காளி நீங்க நிறைய சேர்த்தாலும் வந்து சூப்பராக இருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா புளியோட வந்து கொஞ்சம் பிடிக்காம இருக்கும் அவங்க வந்து தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துட்டு புளியை வந்து கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா அதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் வந்து நீங்க பேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கவங்க நீங்க தக்காளி ஜாஸ்தியாகவே எடுத்துக்கலாம் நான் தக்காளி தான் எடுத்திருக்கேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு நெல்லிக்கா சைஸ் புளி வந்து நான் எடுத்திருக்கேன் இந்த புளிப்பிலங்க போதும் அதனால் இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் நான் இதுக்கடுத்து நம்ம தாளிச்சிக்கொண்டி தான் தாளிப்புக்கு நான் அந்த கடுகு சீரகம் அப்புறம் இந்த உளுந்து வெந்தயம் இதெல்லாத்தையும் போட்டுட்டு க கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பூண்டை நான் பூண்டை வந்து கொஞ்சம் வதக்குங்க பூண்டு வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெங்காயம் போடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து போட்டுறாதீங்க அப்போ தான் அந்த வாசனையும் அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதே டைம் கருகவும் விட்டுறாதீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் அதுக்கடுத்து நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பார்த்து வெங்காயம் போட்டுக்கலாம் நம்ம வெங்காயம் போட்டு இதையும் நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து தக்காளி தான் நான் வச்சுருந்த தக்காளியை நான் வந்து அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க அந்த தக்காளி வதங்கி நல்லா வந்து சுருங்கி வரணும் அந்த டைம் தான் நம்ம வந்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வேகமாக வதங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உப்பு நீங்கள் போட்டுக்கலாம் நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன் நிறைய உப்பு போட்டுறாதீங்கன்னா கொஞ்சம் உப்பு போடுங்க இந்த தக்காளி நல்லா வதங்கி வந்துச்சு இந்த தக்காளி எல்லாம் வதங்கி வந்த டைம்ல நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் இது வந்து உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து நான் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் மிளகாத்தல் பார்த்தீங்கன்னா வந்து வீட்டு மிளகாத்தூள் தான் நான் ஆட் கூடவே வந்து தனியாகவே ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து உங்களோடய காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன்னு அள்ளி போட்டுக்கிறேன் நான் ஏன்னா நான் வந்து தேங்காய்லாம் எதுவும் ஊற்ற போகிறது இல்லையா எனக்கு வந்து திக்னஸ் கிடைக்கணும் இல்லையா அதனால அந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இந்த ஒரு குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வந்து தேங்காய்லாம் ஊற்றாதீங்க தயவு செஞ்சு இது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ராவான ஒரு இதோட செய்கிறீங்களோ அந்தளவுக்கு இது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் நம்ம லாஸ்ட்டாக வந்து புளி தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா வந்து புளி தண்ணியில் வந்து மசாலாவை கரைச்சி கூட ஊற்றுவாங்க அதுவும் கூட சூப்பரான ஒரு மெத்தட் தான் அது பண்ணால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் புளி தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் புளிப்பு பார்த்துட்டு உப்பு நீங்கள் என்ன எவ்வளோ வேணும் அப்படின்றது நீங்கள் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கலாம் எப்பவுமே புளி தண்ணி நான் போது எந்த ஒரு குழம்புக்கு நான் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றுவேன் நிறைய ஆயிடுச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வந்து பேலன்ஸ் பண்ணி இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிக்கும் நல்லா வந்து கொதித்து வர டைமில் நம்ம வந்து அடிக்கடி வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அந்த மசாலா வந்து திக்காச்சா என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு சில பேர் வந்து இந்த பூண்டு குழம்புல வந்து வடகம்லாம் கூட ஆட் பண்ணுவாங்க அது இன்னமும் பூண்டு குழம்பு பார்த்தீங்கன்னா வந்து மசாலாலாம் நம்ம தனியாக அரைச்சி கொடுக்க தேவையே இல்லை இப்போ நம்ம இந்த குழம்பு பார்த்தோன்னா வந்து நல்லா கொதிச்சு நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு இருக்குது இந்த டைம் நம்ம என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா அதை தூவி விடுங்க நிறைய கொத்தமல்லியில் ஆட் பண்ணாதீங்க நிறைய கொத்தமல்லியில் ஆட் பண்ணிங்கன்னா வந்து கொத்தமல்லியோட ஃப்ளேவர் தான் உங்களுக்கு தெரியுமே தவிர பூண்டோட ஃப்ளேவர் தெரியாது ஸோ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்கள் வேண்டாம்னு விட்டுருலாம் இந்த பூண்டு கொழம்பு பார்த்தீங்கன்னா வந்து வெஜ் சைடிஷ் தான் வந்து நல்லாயிருக்கும் ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து வெஜ்ஜில் இருக்க சைடிஷ் எடுத்துக்கோங்க லைக் வந்து அப் அப்பளம் அப்புறம் வந்து இந்த பொரியல் இது மாதிரி எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து பீன்ஸ் புரியலும் ப்ளஸ் அப்பளமும் எடுத்திருக்கேன் உண்மையாகவே சூப்பரான காம்பினேஷன்காக இப்போ நம்ம சாப்பாடு வந்து சுட சுட சாப்பாடு நம்ம போட்டுக்கலாம் அது கூட வந்து கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம பூண்டு குழம்பு போட்டுக்கலாம் இது பக்கத்தில் நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட்டான பீன்ஸ் பொரியல் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சாப்பாடு எந்தளவுக்கு எடுக்கிறோமோ அளவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து பொரியல்னு எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம சாப்பாடு வந்து அதிகமாக வந்து இன்னும் சாப்பிட மாட்டோம் கூட வந்து நான் அப்போ மூணுமே பார்த்தீங்கன்னா வந்து செம்ம காம்பினேஷன்கள் சூப்பராக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டாலே போதும் ஓரளவுக்கு நம்ம ஹெல்த்தியாக இருக்கலாம் நம்ம வந்து ஒல்லியாக இருக்கணும் இல்லை வந்து நம்ம வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட ஆரோக்கியமாக இருக்கணும்னு நம்ம நினைச்சாலே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம் நம்ம வந்து நல்லா சாப்பிட்ணும் அதே மாதிரி நல்லதே நம்ம சாப்பிட்ணும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் நான் ப்ளஸ் நானும் வந்து பெருசாக இந்த டயட்டை ஃபாலோ பண்ண மாட்டேன் இன்றைக்கி நான் கறி சாப்பிட்றேன் அப்படின்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து என்னோடய டயட்டில் வந்து காய்கறி இருக்கும் இப்படி தான் என்னோடய இது வந்து பேலன்ஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் இந்த பூண்டு குழம்பு அப்புறம் பீன்ஸ் பொரியல் அப்புறம் அப்பளம் நெய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருந்தது நெய் வந்து நிறைய பேர் ஆட் பண்ண மாட்டாங்க ஃபேட் ஃபேட்டுன்னு சொல்லிட்டு பட் நெய் வந்து குட் ஃபேட் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணலாம் நீங்கள் சாப்பிட்லாம் பட் டெய்லி சாப்பிட்றது நம்மளால் பண்ணாதீங்க அதுதான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரியாக்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ இந்த பூண்டு குழம்பு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நீங்கள் வந்து பெருசாலாம் எஃபர்ட் போட்டு செய்யக்கூடிய ஒரு குழம்பே கிடையாது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கூட நீங்கள் அதை வந்து அந்தளவுக்கு ஹெல்த்தியாகவும் ரொம்ப டேஸ்டியான ஒரு குழம்பு இது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே நீங்கள் கொடுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு இந்த பூண்டை வந்து சாப்பாடு நசுக்கி கொடுங்க கண்டிப்பாக வந்து சாப்பிடுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் நினச்சின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் ஸோ இதுக்கப்புறம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வெளியில் உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு டாட்டா பாய் பாய்